வெல்கம் டு டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் கைடு. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 12th வால்யூம் 2ல வேதியியல் 9th லெசன் பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. மின் வேதியியல் அதோட 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மொத்தமாக 9650 கூலும்கள் மின்னூட்டத்தை பெற்றுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஈக்குவல் டு 6.022 இன்ட்டு 10⁻². செகண்ட் கொஸ்டின், பின்வரும் அரைக்கல வினைகளை கருதுக. எம்என் 2+2E- gives MnE equal to -1.18 V. Mn power 2 plus gives Mn power 3 plus E ethics E degree equal to -1.51 V. 3 Mn 2 plus gives Mn plus 2 Mn power 3 plus என்ற வினையின் E மதிப்பு மற்றும் முன்னோக்கு வினையின் சாத்தியக்கூறு முறையே. ஆன்சர் -2. 69 மற்றும் தன்னிச்சையற்றது. தேர்ட் கொஸ்டின், கைகடிகாரங்களில் பயன்படும் பட்டன் மின் சேமிப்பு கலன்கள் பின்வருமாறு செயல்புரிகின்றன. ZnS plus Ag2OS plus H2OL gives 2AgS plus Zn 2 plus Aq plus 2OH minus AQ E equal to 0.76 V. Ag2OS plus H2OL plus 2E gives 2AgS plus 2OH AQ E equal to 0.34 V எனில் மின்கல மின்னழுத்தம். ஆன்சர் E 1.10 V. ஃபோர்த் கொஸ்டின், 298 கே வெப்பநிலையில் 0.5 mol டிஎம் பவர் -3 செறிவுடைய ஏஜி NO3 கரைசலின் மின்பகுளி கடத்துத்திறன் மதிப்பு 5.76 இன்ட்டு 10⁻³ எஸ் சென்டிமீட்டர் -1 எனில் அதன் மோலார் கடத்துத்திறன் மதிப்பு. ஆன்சர் 11.52 எஸ் CM2 mol -1. ஃபிஃப்த் கொஸ்டின், மின்பகுளி KCL 149.9 KNO3 145.0 HCL 426.2 NAOAC 91.0 NACL 126.5. அளவில்லா நீர்த்தலில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையின் மின்பகுளிகளின் மோலார் கடத்துத்திறன் மதிப்புகள் மேலேயுள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் தகுந்த மதிப்புகளை பயன்படுத்தி ஏ ஹெச்ஓஏசி மதிப்பை கணக்கிடு. ஆன்சர் 390.7. சிக்ஸ்த் கொஸ்டின், இப்பாரடே மார்லி டேஸ் என வரையறுக்கப்படுகிறது. ஆன்சர் 1 mol எலக்ட்ரான்களால் சுமந்து செல்லப்படும் மின்னோட்டம். செவன்த் கொஸ்டின், பின்வரும் வினை நிகழ எவ்வளவு இப்பாடே மின்னோட்டம் தேவைப்படும். MnO4 கிவ்ஸ் MN பவர் 2 ப்ளஸ். ஆன்சர் 5F. எயித்து கொஸ்டின், உருகிய கால்சியம் ஆக்சைடு கரைசலில் வழியே 3.86 ஏ அளவுள்ள மின்னோட்டமானது 41 நிமிடங்கள் மற்றும் 40 வினாடிக்கு செலுத்துகின்றது. எதிர்மின் முனையில் வீழ்படிவாகும் கால்சியத்தின் நிறை கிராமில் கணக்கிடுக. சிஏயின் அணு நிறை 40 கிராம் மோல் மற்றும் 1F ஈக்குவல் டு 96500 சி. ஆன்சர் 2. நைன்த் கொஸ்டின், உருகிய சோடியம் குளோரைடு மின்னாற்பகுத்தலில் 3A மின்னோட்டத்தை பயன்படுத்தி 0.1 mol குளோரின் வாயுவை உருவாக்க தேவைப்படும் நேரம். ஆன்சர் 107.2 நிமிடங்கள்.
டென்த்து கொஸ்டின். ஒரு ஏ மின்னோட்டத்தை பயன்படுத்தி மின்னாற்பகுக்கும்போது 60 வினாடிகளில் எதிர் முனையில் விடுவிக்கப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எலக்ட்ரானின் மின்சுமை ஈக்குவல் டு 1.6 × 10−19 C. ஆன்சர் 3.75 × 10^20. லெவன்த் கொஸ்டின். பின்வரும் மின்பகுளி கரைசல்களில் குறைந்தபட்ச நியம கடத்துத்திறனை பெற்றுள்ளது எது? ஆன்சர் 0.002 N. 12th கொஸ்டின். லெட் சேமிப்பு கலனை மின்னோட்டம் சார்ஜிங் செய்யும் போது ஆன்சர் நேர்மின் முறையில் PbSO4 ஆனது Pb ஆக ஒடுக்கமடைகிறது. 13th கொஸ்டின். பின்வரும் மின்கலங்களில் 1st பாயிண்ட் லெக்லான்சே மின்கலம், 2nd பாயிண்ட் நிக்கல் காட்மியம் மின் சேமிப்பு கலம், 3rd பாயிண்ட் லெட் சேமிப்பு கலம், 4th பாயிண்ட் மெர்குரி மின்கலம் எவை முதன்மை மின்கலங்களாகும்? ஆன்சர் 1 மற்றும் 4. 14th கொஸ்டின். இரும்பின் மீது ஜிங்க் உலோகத்தை பூசி முலாம் பூசப்பட்ட இரும்பு தயாரிக்கப்படுகிறது, இதன் மறுதலை சாத்தியமற்றது ஏனெனில்? ஆன்சர் இரும்பை விட ஜிங்க் அதிக எதிர்க்குறி மின்முனை மின்னழுத்த மதிப்பை பெற்றுள்ளது. 15th கொஸ்டின். கூற்று தூய இரும்பை உலர்ந்த காற்றில் வெப்பப்படுத்தும் துருவாக மாறுகிறது, காரணம் துருவின் இயல்பு Fe34. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. 16th கொஸ்டின். H2-O2 எரிபொருள் மின்கலத்தில் எதிர்மின் முறையில் நிகழும் வினை ஆன்சர் O2G+2H2O L+4E கிவ்ஸ் 40HAQ. 17th கொஸ்டின். M/36 செறிவு கொண்ட வலிமை குறைந்த ஒற்றை கார அமிலத்தின் சமமான கடத்துத்திறன் மதிப்பு 6MkOCm2 மற்றும் அளவிலா நீத்தலில் அதன் சமமான கடத்துத்திறன் மதிப்பு 400MkOCm2 எனில் அந்த அமிலத்தின் பிரிகை மாறிலி மதிப்பு? ஆன்சர் 6.25 × 10−6. 18th கொஸ்டின். நியம கடத்துத்திறன் மதிப்பு K=1.25 × 10−3 SM1 கொண்டுள்ள 0.01 m சுருவுடைய 1:1 மின்பகுளி கரைசலை மின்கலத்தில் நிரப்பி ஒரு மின்கடத்து மின்கலங்கானது அளவு திருத்தம் செயல்படுகிறது. 25 °C வெப்பநிலையில் இதன் அளந்தறியப்பட்ட மின்தடை 800 எனில் கலமாறிலி மதிப்பு? ஆன்சர் 1 cm·1. 19th கொஸ்டின். 298 K வெப்பநிலையில் ஏபி என்னும் சொற்ப அளவு கரையும் உட்பின் 1:1 மின்பகுளி தெவிட்டிய கரைசலின் கடத்துத்திறன் 1.85 × 10−5 SM−1. 298 K வெப்பநிலையில் ஏபி உப்பின் கரைத்திறன் பெருக்க மதிப்பை கணக்கிடுகிறது. 8°M AB=14×10−3 SM2 mol−1. ஆன்சர் 1.74 × 10−12. 20th கொஸ்டின். Z10SO4 0.01 m CuSO4 1.0 m Cu என்னும் மின்வேதிக்கலனை கருதுக. இந்த டேனியல் மின்கலத்தின் EMF மதிப்பு E1Z10SO4இன் செறிவை 1.0 m ஆகவும் CuSO4இன் செறிவை 0.01 m ஆகவும் மாற்றும்போது அதன் EMF E2 ஆக மாறுகிறது. பின் ஒருவனவற்றுள் எந்த ஒன்று E1 மற்றும் E2க்கு இடையே உள்ள தொடர்பாக இருக்கும்? ஆன்சர் E1
greater than E2. Question. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காட்டியுள்ளவாறு வெவ்வேறு இஎம்எஃப் மதிப்புகளை சார்ந்து புரோமினின் ஆக்சிஜனேற்ற நிலைகளில் ஏற்படும் மாற்றத்தை கருத்தில் கொள்க. ஆன்சர் இஹெச்பிஆர்ஓ. 22 question. பின்வரும் கலவினைக்கு 2Fe பவர் 3 பிளஸ் ஏக்யூ பிளஸ் 21 மைனஸ் ஏக்யூ கிவ்ஸ் 2Fe பவர் 2 பிளஸ் ஏக்யூ பிளஸ் 1 to AQ. 298K வெப்பநிலையில் இ டாட் மின்கலம் ஈக்குவல் டு 0.24 V எனில் கலவினையின் திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்ற டெல் ஜி டாட் மதிப்பு. ஆன்சர் மைனஸ் 46.32 கேஜே மோல் மைனஸ் 1. 23 question. ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டமானது 2 மணி நேரத்தில் 0.54 கிராம் ஹைட்ரஜனை விடுவிக்கிறது. அந்த அளவு மின்னோட்டத்தை அதே அளவு நேரத்திற்கு காப்பர் சல்ஃபேட் கரைசலில் வழியே செலுத்தினால் எவ்வளவு கிராம் காப்பர் வீழ்படிவாக்கப்படும்? ஆன்சர் 15.8. 24 question. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 1MY மைனஸ் மற்றும் 1MZ மைனஸ் ஆகியவற்றை கொண்ட கரைசலின் வழியே ஒரு ஏடிஎம் அழுத்தத்தில் எக்ஸ் மற்றும் வாயு குமிழிகளாக செலுத்தப்படுகிறது. அவற்றின் ஒடுக்க மின்னழுத்தங்கள் ஜெட் கிரேட்டர் தென் ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ் எனில் ஆ ஒய். ஆன்சர் ஒய்யானது எக்ஸை ஆக்சிஜனேற்ற செய்யும் ஆனால் ஜெட்டை ஆக்சிஜனேற்றம் செய்யாது. 25 question. கலவினை ஏ பிளஸ் 2B கிவ்ஸ் ஏ பவர் 2 பிளஸ் பிளஸ் 2B. ஏ பவர் 2 பிளஸ் பிளஸ் 2E கிவ்ஸ் ஏ ஈக்குவல் டு பிளஸ் 0.34 V மற்றும் 300K வெப்பநிலையில் இந்த கலவினைக்கு லாங் 10K ஈக்குவல் டு 15.6 அட் 300K எனில் பி பிளஸ் பிளஸ் இ மைனஸ் கிவ்ஸ் பி என்னும் கலவினைக்கு இ டிகிரி மதிப்பை காண்க. ஆன்சர் 0.80. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.